வெல்கம் டு ரிஜினா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பொடி வீட்டில் அரைச்சி செஞ்ச கோழி குழம்பு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நம்மளே வீட்டில் பொடி அரைச்சி செய்ய போகிறோம். அது பொடி அரைக்கிறதுக்கு முதல்ல மல்லி வந்து 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது எண்ணெயே இல்லாமல் நம்ம வந்து லைட்டாக அப்படியே வறுத்துக்குவோம். இப்போ மல்லி லேசாக வறுபட்டுருக்கு, நம்ம அதோட இப்போ மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 மிளகா போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வந்து கசகசா, 2 டீஸ்பூன் மிளகு போடணும், கொஞ்சோண்டு பட்டை, 1 துண்டு பட்டை, அதே மாதிரி கொஞ்சோண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஆயில் ஊற்றாமல் சும்மா அப்படியே ராவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை ஸ்லோவில் வச்சு தான் நம்ம நல்லா அப்படி வறுக்கணும், நல்லா ஒரு ஸ்மெல்லு வரும், அப்போ நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதை நம்ம இறக்கி ஆற வச்சுக்குவோம். அடுத்து வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு எடுத்துக்குவோம். அதையும் அரைக்கணும், இது ஆறட்டும். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னும் சின்ன வெங்காயம் நல்லா 1 கப்பளவு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா அதையும் போட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து தக்காளி சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 தக்காளி நல்லா அந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கணும். இதையும் நல்லா இப்படி வதக்கலாம். தக்காளி வெங்காயம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இப்படி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்தாச்சு, அரைக்க எடுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மல்லி வத்தல் எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணியாச்சு. நம்ம இதோட இந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு நம்ம ஆயில் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சோண்டு போட்டு, சோம்பு கொஞ்சம் பொறிஞ்ச உடனே நம்ம இந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுவோம். இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, இப்போ தான் நம்ம வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு இந்த மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பொடிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவு நறுக்கி நல்லா இஞ்சி பூண்டே நல்லா சேர்த்து இப்படி போட்டுக்கோங்க. இதோட கூட ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான்வெஜ் பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வேறு இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் 1 தக்காளி பழம் போட்டுக்குவோம், ஏற்கனவே அரைச்சிருக்கோம். அதற்கு 1 தக்காளி போட்டு நல்லா வதங்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறப்போ மஞ்சத்தூள் போடல, அதனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் இதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ லைட் இப்போ சிக்கனை இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சதை அதோட சேர்த்துக்குவோம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு போட்டு, அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சதை சேர்த்து ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றிட்டோம். இப்போ வந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டும், நல்லா இப்படி மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ உப்பு நமக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதை டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில். இப்போது குழம்பு வந்து நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்டில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு மல்லித்தலை கொஞ்சோண்டு போட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான் நம்ம கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.